இஸ்ரேல் தாக்குதலில் குடும்பத்தை இழந்த அல்ஜசீரா ஊடகத்தின் காசா பிரிவு செய்தியாளர் தனது குடும்பத்தினரின் இறுதிச் சடங்கை முடித்துவிட்டு இன்று தன்னுடைய பணிக்கு திரும்பியிருக்கிறார். கத்தாரை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் அல்ஜசீரா ஊடகத்தின் காசா பிரிவு செய்தியாளராக பணியாற்றியவர் வல் அல் ததோ. இவரின் மனைவி, மகள், மகன், பேரன் என நால்வர் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக அந்த நாட்டு ஊடகம் நேற்று முன்தினம் செய்தி வெளியிட்டது. காசா மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் இடம்பெயர்ந்த வல் அல் ததோவின் குடும்பத்தினர் நுசைரத் என்ற அகதிகள் முகாமில் தங்கியிருந்தனர். அப்போது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இவரின் மனைவி, மகன், மகள், பேரன் என நால்வர் இறந்துள்ளனர். ததே விவரமறிந்து அல் அக்சா மருத்துவமனைக்கு வந்து தனது இறந்த மகனின் சடலத்தை கைகளில் ஏந்தி கதறி அழும் புகைப்படம் வெளியாகி மக்களை உரைய செய்தது. அப்போது கதறிய ததே தங்களை பழிவாங்க தங்கள் குழந்தைகளை கொன்று குவிக்கினர் என்றார் கனத்த நெஞ்சோடு. இந்த நிலையில் இஸ்ரேல் தாக்குதலில் குடும்பத்தை பலிகொடுத்த அல் ஜசீரா ஊடகத்தின் காசா பிரிவு செய்தியாளர் வல் அல் ததே தனது குடும்பத்தினரின் இறுதிச் சடங்கை முடித்துவிட்டு நேற்று தன்னுடைய பணிக்கு திரும்பியிருப்பது பலருக்கும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து பேசிய அவர், எங்கும் துப்பாக்கிச் சூடு நடந்து கொண்டிருக்கிறது. வான்வழி தாக்குதல்கள் மற்றும் பீரங்கி தாக்குதல்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. தன்னுடைய மனதில் இன்னும் வலி இருக்கிறது. இருந்தாலும் மீண்டும் கேமரா முன் வந்து பேசுவது, சமூக ஊடகங்கள் மூலம் மக்களை தொடர்பு கொள்வது தனது கடமை என உணர்ந்ததாக கூறினார். காசா மக்கள் பலரும் அவரின் சேவையை பாராட்டி அவருக்கு நன்றி தெரிவித்து வருகின்றனர்.